Good morning, 8th standard students. Today in your English session, we are going to see a supplementary story, Crossing the River, written by Manoj Das. Crossing the river, அப்படினா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரிவர்னா ஒரு ஆறு ஆறு தான் நம்ம வந்து ரிவர்னு சொல்கிறோம் அந்த ஆற்றை வந்து எப்படி நம்ம கிராஸ் பண்ணி போகிறோம் அதுதான் வந்து கிராசிங் த ரிவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் நார்மலாகவே வந்து ரிவரை நம்ம எப்படி கிராஸ் பண்ணுவோம்னா போட்டில் தான் கிராஸ் பண்ணுவோம் ஸோ இந்த ஸ்டோரியில் அந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டோரியில் வர கேரக்டர் என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதான் இந்த ஸ்டோரி ஸோ நம்ம இந்த ஸ்டோரி படித்து பார்க்கலாம் நான் உங்களுக்கு வந்து ஐ வில் ரீட் தி பேராகிராஃப்ஸ் அண்ட் தென் எக்ஸ்பிளைன் இட் டு யூ ஸோ ப்ளீஸ் ஃபாலோ இட் வித் மீ தி செலிப்ரேட்டட் பண்டிட் ஹேட் மெனி டிசைபிள்ஸ் அண்ட் அட்மைரர்ஸ் அமாங் தெம் வாஸ் தி லேண்ட்லார்ட் ஆஃப் த ஏரியா ஹூ லிவ்ட் ஆன் தி அதர் சைட் ஆஃப் த ரிவர் த லேண்ட்லார்ட் ஹட் கமிஷன்ட் அ புவர் மில்க் மெய்ட் மோதி டு சப்ளை அ டம்ளர் ஃபுல் ஆஃப் மில்க் டு த பண்டிட் எவ்ரி டே இன் த மார்னிங் The milkmaid discharged her duty faithfully day after day. She crossed the river by the help of a ferry boat and returned home in the same way after delivering the milk at the pandit's household. Often the pandit himself received the milk. Moti prostrated before him. ஸோ ஒரு ரொம்பவே வந்து ஒரு புகழ் பெற்ற ஒரு பண்டிட் ஒருத்தவர் இருக்கார் பண்டிட் அப்படின்றவர் யார் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் அதாவது வந்து நிறைய வந்து கடவுளை பற்றின சொற்பொழிவுகளை வந்து மக்களுக்காக கொடுக்குற ஒரு ஒருத்தர் தான் வந்து நம்ம பண்டிட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிசைபிள்ஸ் அண்ட் அட்மைரர்ஸ் இருந்தாங்க அதாவது அவரோட சீடர்கள் நிறைய பேர் அவர் கூட இருந்தாங்க ப்ளஸ் வந்து அவரை பார்த்து வியக்கிறவங்க அவரோட ஃபாலோவர்ஸ் வந்து நிறைய பேர் இருந்தாங்க அதில் ஒருத்தர் தான் வந்து அந்த ஏரியாவில் அந்த அவர் அந்த சாமியார் அந்த பண்டிட் இருந்த ஏரியாவில் ஆற்றங்கரைக்கு அந்த பக்கமாக ஒரு லேண்ட்லார்ட் ஒருத்தர் இருந்தார் லேண்ட்லார்ட்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நிலங்களுக்கு சொந்தக்காரர் தான் வந்து லேண்ட்லார்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் கொஞ்சம் வசதியாக இருக்கிறவர் ஸோ அவர் வந்து இந்த பண்டட்டோட அட்மைரர் ஸோ அவர் வந்து என்ன பண்ணியிருந்தாருன்னா ஒரு புவர் மில்க்மேட் ரொம்ப ஏழ்மையான ஒரு பால் விற்பனை செய்யும் ஒரு பெண்மணி அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து ஒரு டம்ளர் ஃபுல் ஆஃப் மில்க்கை வந்து இந்த பண்டிட்க்கு நீ காலையில் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் அந்த மில்க்மெய்டோட பேர் வந்து மோதி ஸோ அந்த மில்க்மெய்ட் அந்த உமன் வந்து பார்த்தீங்கன்னா மோதி வந்து அவங்களோட வேலையை வந்து ரொம்ப ரொம்ப சின்சியராக தினமும் செஞ்சுட்டே வந்தாங்க அவங்க வந்து அந்த ரிவரை வந்து கிராஸ் பண்ணி தான் அந்த பண்டிட் இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும் ஸோ அதை வந்து அவங்க வந்து ஒரு ஃபெரி போட் ஒரு போட்டை வச்சு கிராஸ் பண்ணி தினமும் போயிட்டு அந்த பண்டிட்க்கு வந்து மில்க் கொடுத்துட்டு வருவாங்க சில சமயம் பண்டிட்டே வந்து டைரெக்டாக வந்து மில்க்கை ரிசீவ் பண்ணிப்பார் எப்போல்லாம் அவங்க பண்டிட்டை பார்க்குறாங்களோ அப்போ வந்து அவங்க வந்து அந்த பண்டிட்டோட காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாங்க ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்ல சொல்லியிருக்காங்க ஷி டிட் நாட் ஃபெயில் இன் ஹர் டியூட்டி ஈவன் இஃப் ஆன் ஸ்மோக் டேஸ் இட் ரெயின்ட் ஹெவிலி வாட் அ கிரேட் ப்ரிவிலேஜ் இட் இஸ் டு சர்வ் அ கிரேட் பண்டிட் ஷி வுட் டெல் தோஸ் டாயில் ஹூ வுட் சிம்பத்தைஸ் வித் ஹர் ஃபார் ஹர் கண்டினியூஸ் டாயில் ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கூட வந்து அவங்களோட டியூட்டிலேருந்து வந்து தவறுனதே கிடையாது அவங்களோட கடமையை வந்து தினமும் ரொம்ப சின்சியராக பண்ணிகிட்டே இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு கிரேட் பண்டிட்க்கு சர்வ் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க அதை பண்ணிகிட்டே இருந்தாங்க நிறைய பேர் வந்து அவங்கள பார்த்து வந்து இறக்கப்படுவாங்க ஐயோ பாவம் இந்த மழையில் கூட வந்து நீ வந்து இவ்வளோ காலையில் எழுந்து போய் அந்த பண்டிட்க்கு வந்து பால் கொடுக்க வேண்டியது இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்கிறவங்களுக்கெல்லாம் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பண்டிட்க்கு வந்து சர்வ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையான விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க தினமும் இந்த வேலையை செஞ்சுட்டு இருந்தாங்க மழை ரொம்ப அதிகமாக கொட்டும் போது கூட அவங்க இந்த வேலையை வந்து கொஞ்சம் கூட விடாமல் செய்துட்டே இருந்தாங்க த பண்டிட் வாஸ் அன் எலக்வன்ட் ஸ்பீக்கர் Whenever he gave a discourse, hundreds of people gathered to listen to him. The milkmaid too made it a point to stand behind the audience. Not that she understood much, but she was sure that the pundit was speaking about God and truth and similar tough and complex matters. How much knowledge the man must be possessing to hold so many people spellbound for hours. Only one who is very near to God and truth can command such wisdom, she thought. She was happy that she made a humble contribution towards the pandit's physical well-being by regularly supplying him with pure milk. ஸோ பண்டிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து அழகாக பேசக்கூடிய ஒருத்தர்
எலக்குவென்ட் ஸ்பீக்கர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக நயமாக பேசக்கூடியவங்களை தான் எலக்குவென்ட் ஸ்பீக்கர்னு சொல்லி சொல்லுவோம். அவர் எப்போல்லாம் வந்து இந்த டிஸ்கோஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரு சொற்பொழிவு, எப்போல்லாம் இந்த சொற்பொழிவு வந்து கொடுக்குறாரோ அப்போ வந்து நிறைய மக்கள் வந்து கேதர் ஆகி அதை வந்து கேட்டுட்ருப்பாங்க. இந்த மில்க் மெய்ட் உமன் மோத்தியும் வந்து ஆடியன்ஸ்க்கு பின்னாடி ஒரு ஓரமாக நின்றுட்டு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப அவர் சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்பவே புரியலனாலும் அவர் வந்து அவங்க வந்து என்ன நினச்சாங்கன்னா இந்த பண்டிட் வந்து இவ்வளோ நேரமாக வந்து இவ்வளோ கூட்டத்தை வந்து அவரோட பேச்சால் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காருன்னா அப்போ வந்து கண்டிப்பாக அவர் வந்து கடவுளுக்கும் உண்மைக்கும் ரொம்பவே வந்து பக்கத்தில் இருக்கவராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவங்க நம்பினாங்க. யார் வந்து கடவுளுக்கும் உண்மைக்கும் ரொம்ப வந்து க்ளோஸாக இருக்காங்களோ அவங்களால தான் வந்து இவ்வளோ அறிவு வந்து பெற முடியும். இவ்வளோ அறிவு இருக்கிறதுனால தான் அவரால் வந்து இவ்வளோ மணி நேரம் வந்து தொடர்ந்து வந்து இந்த சொற்பொழிவு வந்து கொடுக்க முடியுது. அதனால தான் இந்த மக்கள் எல்லாம் அவர் கொடுக்குற சொற்பொழிவை ரொம்பவே வந்து ஸ்பெல் பவுண்ட் அப்படின்னா வந்து ரொம்பவே ஆர்வமாக தன்னிலை மறந்து அந்த சொற்பொழிவை கவனிக்கிறது அதான். ஸோ மணிக்கணக்காக வந்து அவரோட சொற்பொழிவை இந்த மக்கள்லாம் கேட்குறாங்க. ஏன்னா அந்த சுவாமிஜி அந்த பண்டிட்க்கு வந்து அவ்வளோ விஸ்டம், விஸ்டம்னா அறிவு அவ்வளோ இருக்குது, கடவுளை பற்றி உண்மையை பற்றின அறிவு எல்லாம் இருக்கிறதுனால தான் அவரால் வந்து இவ்வளோ பெரிய க்ரௌடை வந்து இவ்வளோ மணி நேரத்துக்கு தன்னோட பேச்சால் ஈர்க்க முடியுது அப்படின்னு சொல்லி இவங்க நம்பினாங்க. ஸோ இவங்க என்ன நினச்சாங்கன்னா நம்ம வந்து இந்த பண்டிட் இவ்வளோ அறிவுள்ள இந்த பண்டிட்க்கு வந்து நம்ம வந்து டெய்லி வந்து அவருக்கு வந்து மில்க் சப்ளை பண்ணுறதுல வந்து அவங்க வந்து ரொம்பவே வந்து சந்தோஷப்பட்டாங்க. அந்த இவங்க சப்ளை பண்ணுற மில்க்னால அந்த பண்டிட்டோட ஃபிசிக்கல் வெல்பீயிங், அவரோட ஹெல்த் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கு இல்லையா. அதனால் வந்து இவங்க தன்னோட கான்ட்ரிபியூஷன், தன்னோட ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷனுக்காக இவங்க ரொம்பவே வந்து பெருமைப்பட்டுக்கிட்டாங்க. Even if the landlord fails to pay me for the milk and my labor, I will not fail in my duty, she resolved. ஸோ இவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த லேண்ட்லார்ட் தானே இவங்களை வந்து தினமும் வந்து மில்க் சப்ளை பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருந்தாரு, அதுக்கு பணமும் அவர் கொடுத்துருந்தாரு. ஸோ இவங்க என்ன நினச்சாங்கன்னா அந்த லேண்ட்லார்ட் எனக்கு வந்து பணம் எதுவுமே கொடுக்கலனாலும் நான் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பண்டிட்க்கு வந்து தினமும் வந்து மில்க் வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லி தனக்குள்ளேயே இவங்க வந்து ஒரு முடிவை எடுத்துக்கிட்டாங்க. ஒன் டே வைல் ரிசீவிங் த மில்க் த பண்டிட் டோல் மூட்டி, Woman, can you bring the milk at least an hour before the sunrise for only a month? I am under a vow for performing a certain ritual for which I need the milk that early. I will do as you say, O master, the milkmaid assured him enthusiastically. ஸோ ஒரு நாள் வந்து பண்டிட் வந்து இந்த உமன் கிட்ட வந்து சொல்கிறாங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து சன்ரைஸ்க்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு வந்து மில்க் வந்து கொண்டு வந்து கொடுக்க முடியுமா ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு, கேட்குறாரு. நான் வந்து ஒரு பூஜை ஒன்று செய்ய போகிறேன் அதிகாலையில், அதுக்கு வந்து எனக்கு வந்து பால் வந்து காலையிலே தேவை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து கண்டிப்பாக நான் பண்ணுறேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ த நெக்ஸ்ட் டே பை த டைம் ஷீ ரீச் தி பண்டிட்ஸ் ஹவுஸ் இட் வாஸ் ஆல்ரெடி டே பிரேக். பார்டன் மீ மாஸ்டர் ஃபார் மை லேப்ஸ், வாட் குட் ஐ டூ, சே த மில்க்மெய்ட் அப்பலஜிட்டிக்கலி. ஐ வாஸ் ப்ரெசன்ட் ஆன் த பேங்க் ஆஃப் த ரிவர் லாங் பிஃபோர் சன்ரைஸ், பட் த போட்மேன் டிட் நாட் டர்ன் அப் தட் ஏர்லி, ஈவன் தோ ஐ ஹேட் இன்ஃபார்ம்ட் ஹிம் ஆஃப் த நீட் ஃபார் மீ டு கிராஸ் த ரிவர் வைல் இட் வாஸ் ஸ்டில் டார்க். He said since the river is in spate, it would not be possible for him to ply the boat in darkness. ஸோ இவங்க வந்து ரொம்ப அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பண்டிட் வந்து எனக்கு பால் கொண்டு வந்து கொடுக்க முடியுமான்னு கேட்குறாங்க. இவங்களும் வந்து ரொம்ப ஹாப்பியாக கொண்டு வந்து கொடுக்குற மாஸ்டர்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஏர்லியாக வர்றதுக்கு பதிலாக கொஞ்சம் லேட்டாகவே தான் வராங்க, யூஷுவல் டைமுக்கு தான் வராங்க. ஸோ அவங்க வந்து என்னை மன்னிச்சிடுங்க மாஸ்டர், பார்டன் மீ மாஸ்டர், என்னை மன்னிச்சிடுங்க மாஸ்டர், நான் என்ன செய்கிறது, நான் வந்து போட்மேன் கிட்ட வந்து சொல்லியிருந்தேன் எனக்கு சன்ரைஸ்க்கு முன்னாடியே வந்து நீ வந்துடு, அப்போ நான் அந்த டார்க் ஹவர்ஸ் அதாவது சூரியன் உதிக்கிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி எப்படி இருக்கும், காலை நேரம் இருட்டாக இருக்கும், ஸோ அந்த டைம்லேயே நான் வந்து வந்துட்டேன், நான் ஆற்றங்கரைக்கு வந்துட்டேன், ஆனால் போட்மேன் வந்து வரல, நான் போட்மேனுக்கு முன்னாடியே சொல்லி வச்சுருந்தேன் இந்த மாதிரி வந்து நான் வந்து சீக்கிரமாகவே வந்து போகணும், இந்த ஆற்றை வந்து நான் வந்து இந்த இருட்டிலே கடந்து அந்த பக்கம் போய் குருஜிக்கு வந்து பால் கொடுக்கணும், அதனால் சீக்கிரமாக வான்னு சொன்னேன், பட் ஆனால் அவன் வரவே இல்லை. அவன் வந்து என்ன சொன்னான்னா இந்த மாதிரி ஆற்றில் வந்து தண்ணி
தண்ணி வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து இருட்டில் வந்து அதில் போட்டை வந்து ஓட்டிகிட்டு போகிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த மோதி வந்து அந்த பண்டிட் கிட்ட சொல்கிறாங்க. யூ குட் நாட் கிராஸ் த ரிவர் வித்தவுட் த போட் மேனா. ஐ வண்டர் ஹவு தென் த மிஸ்டிக் சே தட் ஒன் குட் கிராஸ் ஈவன் த ஓஷன் ஆஃப் லைஃப் பை அட்டரிங் த நேம் ஆஃப் விஷ்ணு, commented the Pandit jocularly, sure that the poor woman would hardly understand the import of his wise observation. Well, sir, nobody had told me that, said Moti in a murmur. That is secret, said the Pandit once again jocularly. Who but a pious and great sage like you could ever know such secrets? Thank you, sir, passing it on to me, said Moti. The Pandit could not check himself from bursting into a loud guffaw at the woman's naivety. ஸோ இவங்க வந்து நான் சீக்கிரம் வந்துட்டேன் மாஸ்டர், ஆனால் போட்மேன் வந்து வரலை அப்படின்னு சொன்னதுக்கு வந்து உடனே இந்த பண்டட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களை வந்து கிண்டல் பண்ணுறாரு. என்ன கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் போட்மேன் இல்லாமல் உன்னால் வந்து ஆற்றை வந்து கடக்க முடியாதா? அப்போ எப்படி வந்து எல்லாரும் சொல்கிறாங்க நம்மளோட வாழ்க்கை என்னும் கடலையே வந்து விஷ்ணுவோட பேரை சொல்லி கடந்து போகலாம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அதை எப்படி அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி வந்து கேட்குறாரு. ஆனால் வந்து இந்த உமன், இவங்க வந்து ரொம்ப அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டான உமன் கிடையாது இல்லையா. ஸோ அவங்களுக்கு வந்து இவர் வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறதே வந்து இவங்களால புரிஞ்சிக்க முடியல. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அப்படியா சார், எனக்கு இதை பற்றி எதுவுமே யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு வந்து பண்டிட் வந்து சொல்கிறாரு, அது வந்து ஒரு சீக்ரெட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ உடனே வந்து இவங்க இந்த உமன் வந்து அது உண்மை அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. சின்ஸ் பண்டிட்டே வந்து சொல்கிறதுனால அது கண்டிப்பாக உண்மை தான், விஷ்ணுவோட பேரை சொன்னால் ஆறு மட்டும் இல்லை கடலையே கடந்து போகலாம் அப்படின்னு இந்த பண்டிட் சொல்கிற அந்த சீக்ரெட் வந்து அது உண்மையினே இந்த லேடி வந்து நம்புகிறாங்க. உடனே வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, உங்களை மாதிரி வந்து ஒரு பெரிய சேஜ், ஒரு பெரிய பண்டிட் அதான் வந்து இதெல்லாம் இந்த சீக்ரெட் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்க முடியும். எனக்கு நீங்கள் இதை சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார்ன்னு சொல்லி சொல்கிறாங்க, ரொம்ப இன்னசென்ட்டாக சொல்கிறாங்க. உடனே பண்டிட் வந்து அவரால் சிரிப்பு அடக்கவே முடியல. அவங்க வந்து நெய்விட்டி அப்படின்னா ரொம்ப இன்னசென்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த உமன் வந்து இவ்வளோ இன்னசென்ட்டாக ரொம்ப வந்து இந்த பண்டிட் வந்து அவங்கள கிண்டல் பண்ணுறது கூட தெரியாமல் ரொம்பவே வந்து இந்த பண்டிட்டை நம்பி அவங்க வந்து சொல்கிற அந்த இன்னசென்ஸை பார்த்து இவருக்கு ரொம்ப அப்படியே அடக்க முடியாத அளவுக்கு சிரிப்பு வருது. அதனால பயங்கரமாக சிரிக்கிறாரு. லவுட் கஃபானா பயங்கரமாக சிரிக்கிறது, சத்தம் போட்டு சிரிக்கிறது தான் கஃபா, சத்தம் போட்டு சிரிக்கிறாரு. டேஸ் பாஸ்ட், த பீரியட் ஆஃப் த பண்டிட்ஸ் வோவ் கேம் டு அன் எண்ட். ஹி டோல் த மில்க் மெய்ட், மோதி, ஐ மஸ்ட் சே தட் யூ ஹவ் சர்வ்ட் மீ very well. I appreciate the pain you took in getting up in the small hours and milking the cow and delivering the milk to me at dawn. I bless you. Moti bowed to him. So sir, from tomorrow I report as before soon after the sunrise. Is that all right? So naal kadandhathu panditoda andha viradam kaalaiyiliye vandu avaru oru viradam irundhar illaya, poojai panni viradam irundhar illaya, adu vandu mudivukku vandhathu. So pandit vandu andha milkmaid kitta sonnaru, நான் வந்து உங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நீ வந்து எனக்கு நல்லாவே வந்து சேவை செஞ்ச, நீ வந்து காலையிலேயே எழுந்து எனக்காக வந்து பால் கறந்து அவ்வளோ இருட்டில் வந்து வந்து எனக்கு வந்து டான் அப்படின்னா வந்து அந்த விடியற் காலைன்னு சொல்லுவோம் இல்லையா, விடியறதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த இருள் கலந்த ஒரு பொழுது அதுதான் வந்து டான். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு வந்து மில்க் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி, நான் வந்து உன்னை வந்து ஆசிர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மோதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கீழே குனிஞ்சு வணங்குறாங்க. ஸோ சார், நாளையிலேருந்து நான் வந்து சன்ரைஸ்க்கு அப்புறமா வரட்டுமா, காலை விடிஞ்சதுக்கு அப்புறமா வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபைன், செட் த பண்டிட். அண்ட் தென் ஹி ரிமெம்பர் த போட்மேன். மோதி, ஹி செட், டெல் த போட்மேன் ஹவு ப்ளீஸ்ட் ஐ எம் வித். பட் சார், ஐ நெவர் பாதர்ட் ஹிம் நோயிங் வில் தட் ஹீ குட் நாட் கம் தட் ஏர்லி, செட் மோதி. ஹூ தென் பிளைட் த போட் ஃபார் யூ? போட்? வை சார், ஐ டிட் நாட் நீட் எனி போட். How then did you cross the river? Good God, muttered Moti. You, who can remember hundreds of pages of scriptures, forgot the secret you passed on to me the other day? What do you mean? Asked the Pandit, intrigued.
I just utter the name of Vishnu and walk across the river. The water remains ankle deep for me. Ankle deep, but is not the river in spate? Isn't it fact? Is it in fact that even in the hottest summer there is enough water in the river for boats to ply? Asked the Pandit. But I apply the secret. Moti was surprised that the Pandit had totally forgotten his own secret formula. So Pandit வந்து என்ன சொல்றாருன்னா இவங்க வந்து காலில் விழுந்து வணங்குறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து சொல்றாங்க, சார் நாளையிலேருந்து நான் வந்து விடிஞ்சதுக்கு அப்புறமா வரலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே ஃபைன் அப்படின்னு சொல்லி பண்டிட் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவருக்கு போட்மேன் பற்றின நினைவு வருது. உடனே வந்து சொல்கிறாரு, போட்மேன் கிட்டேயும் வந்து நான் வந்து ரொம்பவே வந்து அவனோட சேவையில் நான் வந்து ரொம்பவே வந்து திருப்தி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே மூத்தி கேட்குறாங்க, போட்மேனா எதுக்கு சார்? நான் எனக்கு தெரியும், நான் அவன் வந்து அவ்வளோ காலையில் வரமாட்டேன்னு சொன்னதுனால நான் அவனை கூப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ யார் உனக்காக போட்டை வந்து ஓட்டிட்டு வந்தது கேட்குறாங்க. போட்டா எதுக்கு சார், எனக்கு போட்டே தேவைப்படலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ நீ எப்படி ரிவரை க்ராஸ் பண்ண அப்படின்னு கேட்குறாரு. உடனே மூட்டி வந்து சொல்கிறாங்க, கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து எவ்வளவோ ஸ்கிரிப்சர்ஸை ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேஜஸ் இதெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் எல்லாமே வந்து சொற்பொழிவெல்லாம் நடத்துகிறீங்க, ஆனால் நீங்கள் ஒரு சின்ன எனக்கு சொன்ன அந்த சின்ன சீக்ரெட்டை வந்து மறந்துட்டிங்களா, அந்த ரகசியத்தை நீங்கள் மறந்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பண்டிட் கொண்டுமே புரியல, என்ன சொல்கிற நீ அப்படின்னு சொல்லி ஒரு குழப்பமாக கேட்குறாரு. நான் வந்து விஷ்ணுவோட பேரை சொன்னேன், பேரை சொல்லிட்டு ஆற்றை வந்து நானாகவே கடந்து வந்துட்டேன். தண்ணி வந்து எனக்கு வெறும் முழங்கால் அளவுக்கு தான் இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன முழங்கால் அளவுக்கு தான் இருந்ததா? ரிவரில் அதாவது ஆற்றில் தான் வந்து நிறைய தண்ணி வெள்ளம் அதிகமாக இருக்கே. இன்ஃபேக்ட் வந்து சம்மர் சீசனில், ரொம்ப ஹாட்டான சம்மர் சீசனில் கூட வந்து பார்த்திங்கன்னா போட்டில் தானே வந்து ஆற்றை கடந்து வர முடியும் அப்படின்னு சொல்லி பண்டிட் கேட்குறாரு. ஆனால் நான் வந்து நீங்கள் சொன்ன சீக்ரெட் அப்ளை பண்ணேன் சார் அப்படின்னு சொல்லி மோதி வந்து சொல்கிறாங்க. பண்டிட்க்கு வந்து மோதிக்கு வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. பண்டிட் வந்து அன்னைக்கு இவங்க கிட்ட சொன்ன அந்த சீக்ரெட்டை வந்து பண்டிட்டே மறந்துட்டாரே அப்படின்னு தெரிய வரது பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே சர்ப்ரைஸ்டாக இருக்கு. ஐ சி, ஸோ நவ் யூ ரிமெம்பர்ட், செட் மோதி ஃபீலிங் ஹாப்பி. ஃப்ரம் டுமாரோ ஐ வில் டேக் ரீகோர்ஸ் டு த போட். லெட் மீ அப்ளை த சீக்ரெட் ஃபார் த லாஸ்ட் டைம் வைல் ரிட்டர்னிங் டுடே. மோதி ஸ்டெப்ட் அவுட் ஆன் டு த ரோட். இட் வாஸ் அ ஃபாகி டான். நோ டவுட் த உமன் வாஸ் கிட்டிங் ஹிம், கன்க்ளூடட் த பண்டிட் அண்ட் ஹி ஃபாலோட் ஹர் டிப்டோ. Upon reaching the river bank, Moti put her empty pot down and with folded hands paid obeisance to the river. Then picking up the pot, she stepped into the water. Struck dumb, the Pandit saw her crossing the river walking with ease. The Pandit almost fainted. While demonstrating the miracle of faith, the story also draws a contrast between scholarship and innocence, between the knowledge which scholarship secures, but which remains a mere theory and the knowledge that works through one's complete faith and surrender to the Lord. ஸோ பண்டிட் வந்து இவங்க சொன்னதை கேட்டோன்னா அப்படியா அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு உடனே வந்து மூர்த்திக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், பண்டிட்க்கு வந்து அவர் சொன்னது ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே உடனே சொல்கிறாங்க, சார் நான் வந்து நாளைக்கு நாளிலேருந்து நான் போட்லேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்னைக்கு மட்டும் நான் லாஸ்ட் டைமாக நீங்கள் சொன்ன சீக்ரெட்டை அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போகிறாங்க. போனதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அது ஒரு ஃபாகி டான், அதாவது பனிக்காலமாக இருக்குது. ஃபாக்னா வந்து பனி. ஸோ ரொம்ப விடியற் காலை நேரம், பனி மூட்டமாக இருக்குது. ஸோ பண்டிட் வந்து என்ன நினைக்கிறாருன்னா இந்த லேடி வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து ஏதோ கிண்டல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போய் பார்க்குறாரு அவங்க எப்படி ரிவரை க்ராஸ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு. ஸோ ரிவர் கிட்ட போனதுக்கப்புறமா வந்து அந்த ஆற்றங்கரையில் மூத்தி என்ன செய்கிறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த எம்டி பாட் அதை வந்து கீழே வச்சுட்டு கைகளை கூப்பி ரிவருக்கு வந்து மரியாதை செலுத்துகிறாங்க. செலுத்திட்டு அவங்க வந்து பாட்டை எடுத்துக்கிட்டு அவங்க வந்து ஆற்றை வந்து கடந்து போகிறாங்க. அவங்களால வந்து ஈஸியாக வந்து அந்த அவ்வளோ தண்ணி இருக்கிற ஆறை வந்து அவங்க வந்து நடந்தே வந்து கடந்து போகிறாங்க. இதை பார்க்குற பண்டிட் வந்து ரொம்பவே வாயை புலந்து போகிறாரு அண்ட் அவர் ஆல்மோஸ்ட் வந்து மயங்கி விழுந்துடுறாரு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா
அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து ரொம்பவே நம்பணும்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கையே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸோ இங்கே வந்து அதுதான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக நம்பணும்னா, முழுமையாக ஒரு விஷயத்தை நம்ம நம்பணும்னா கண்டிப்பாக நம்மளுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை, அந்த பாசிட்டிவிட்டி வந்து நம்ம வந்து அந்த எந்த விஷயத்தை நம்ம ரொம்ப முழுமையாக நம்புகிறோமோ அதை முடிக்கிறதுக்கான அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அந்த பண்டிட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக தான் வந்து சொல்கிறாரு. விஷ்ணுன்னு பேரை சொன்னால் ஆற்று மட்டும் இல்லை, கடலே கூட கடக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் வந்து இந்த உமன் வந்து அதை வந்து கண்டிப்பாக உண்மையான நம்பினாங்க, நம்பி அதை வந்து செஞ்சாங்க. ஸோ கண்டிப்பாக அதனால தான் இவங்களால் அந்த ஆற்றங்கரை, அந்த ஆறை வந்து கடந்து போக முடிஞ்சுது. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரி. இதில் வந்து இதுக்கப்புறம் இருக்கிறதுலாம் வந்து ரெப்பிட்டிஷன் தான். ஸோ நீங்கள் இதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணிடலாம். ஆல்ரெடி கொடுத்துருந்த அந்த டைலாக்ஸே தான் ரிப்பீட் ஆகி வந்திருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒமிட் திஸ். இதோட வந்து தி ஸ்டோரி இஸ் எண்டிங். நெக்ஸ்ட் வில் சி அபவுட் தி ஆத்தர். மனோஜ் தாஸ், பார்ன் 1934, இஸ் அன் அவார்ட் வின்னிங் இண்டியன் ஆத்தர் ஹூ ரைட்ஸ் இன் ஒடியா அண்ட் இங்கிலீஷ். இன் 2000, மனோஜ் தாஸ் வாஸ் அவார்டட் வித் சரஸ்வதி சம்மன். ஹி வாஸ் அவார்டட் பத்மஸ்ரீ இன் 2001, த ஃபோர்த் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்ட் இன் இண்டியா ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் த ஃபீல்ட் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் எஜுகேஷன். கேந்திரிய சாகித்ய அகாடமி ஹஸ் பெஸ்டோட் இட்ஸ் ஹையஸ்ட் அவார்ட், தட் இஸ் சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபெலோஷிப். His deeper quest led him to mysticism and he has been an inmate of Sri Aurobindo Ashram in Puducherry since 1963. So Manoj Das அப்படிங்கிறவர் வந்து இந்தியன் ஆத்தர், ஒடியாலையும் இங்கிலீஷ்லையும் எழுதுவார். அவருக்கு வந்து சரஸ்வதி சம்மன்ற ஒரு அவார்ட் கொடுத்தாங்க. 2001 பத்மஸ்ரீ அவார்ட் வாங்கியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபெலோஷிப்பும் அவர் வாங்கியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கடவுளை நோக்கி வந்து ஒரு ஆர்வமாக வந்து நோக்கி பயணம் செய்கிறவர். ஸோ அவர் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிற அரபிந்தோ ஆசிரமில் வந்து அவர் தங்கியிருந்து இந்த மாதிரி கடவுளுக்கான சேவைகளை வந்து அவர் செய்துட்டுருக்காரு. நெக்ஸ்ட் வந்து இதில் இருக்கிற க்ளாசரி வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் படிக்கணும். யூ ஹாவ் டு ஃபினிஷ் திஸ் க்ளாசரி, யூ ஹாவ் டு ரீட் திஸ் க்ளாசரி அண்ட் ரைட் இட் இன் யுவர் கிளாஸ் ஒர்க். அண்ட் தென் வில் சி த எக்ஸசைசஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் தி ஃபாலோவிங் இருக்குது. நம்ம இந்த ஸ்டோரியில் வந்து சில வேர்ட்ஸோட மீனிங்ஸை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிச்சுவல் அப்படின்றது வந்து ஒரு விரதம், ஸோ வாவ் தான் அதுக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பண்டிட். பண்டிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்வென்ட் டிஸ்கோர்ஸ் கொடுப்பாரு. ஸோ அதுதான் மேட்ச் பண்ணணும். இது வந்து மீனிங்ஸ் இல்லை, இது வந்து ஆக்சுவலி இந்த வேர்டுக்கு எது ரிலேட்டடான வேர்டு அப்படிங்கிறத நம்ம வந்து மேட்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து மோத்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபெய்த்ஃபுல்லான உமன். நெக்ஸ்ட் வந்து ஃபெரி. ஃபெரிங்கிறது பேசஞ்சர் போட்டு தான், ஃபெரின்னு சொல்லி சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஆடியன்ஸ். ஆடியன்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க, ஸ்பெல் பவுண்டாக இருப்பாங்க இவரோட டிஸ்கோர்ஸை கேட்கும்போது. நெக்ஸ்ட் வந்து சீக்ரெட். இந்த ஸ்டோரியில் என்ன சீக்ரெட், டு கிராஸ் த ரிவர் ஈஸிலி, அதுதான் வந்து சீக்ரெட். ஸோ இந்த ஏல இருக்கிற வேர்ட்ஸ்க்கு ரிலேட்டடான வேர்ட்ஸை வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணணும் பியில் இருக்கிறதுல. ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பி. பி வந்து ஃபிலிந்த பிளாங்க்ஸ். ஃபிலிந்த பிளாங்க்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஸ்டோரியில் இருக்கிற அதே லைன்ஸ் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஸ்டோரியிலேருந்தே நீங்கள் வந்து இந்த லைன்ஸை சர்ச் பண்ணி இந்த ஃபில்அப் பிளானாக வரும்ன்றதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஆன்சர்ஸ் வந்து வீடியோவோட எண்டில் இருக்குது, நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் யூ ஹாவ் 2 mark questions. யூ ஹாவ் டு ரீட் தீஸ் க்வெஷன்ஸ், யூ ஹாவ் டு ரீட் தி ஆன்சர்ஸ் ஃபார் தீஸ் க்வெஷன்ஸ். அண்ட் தென் டி இஸ் ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர். இந்த டயலாகை யார் சொன்னாங்க அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். பட் ஐ அப்ளை த சீக்ரெட், இதை வந்து யார் சொன்னாங்கன்னா மோதி சொன்னாங்க. நெக்ஸ்ட் டெல் த போட்மேன் ஹவு ப்ளீஸ்ட் ஐ எம் வித் ஹிம் அப்படின்றது, இது வந்து பண்டிட் தான் சொன்னார். ஸோ அதுதான் நீங்கள் இங்கே எழுதணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் டு சக்ஸஸ் பார்க்கலாம். செலக்ட் தி கரெக்ட் ஆப்ஷன் அண்ட் ஃபில் த பிளாங்க்ஸ். ஸோ வி ஹாவ் டு சூஸ் ஒன் அமாங் தீஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் யூ ஹாவ் டு ஃபில் அப் தீஸ் பிளாங்க்ஸ். ஆஸ் ஐ வெட்டட் இன் த ரெயின். ரெயினில் நம்ம என்ன பண்ணுவோம், நனைவோம், அதுதான் வந்து வெட்டட். ஸோ WETTED, வெட்டட். So as I waited in the rain for the bus to arrive, it appeared as if it would not arrive. So it took all my patience. So in the option தான் கரெக்ட். நான் மழையில் நனையும் பொழுது
பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது மழை வந்தது. அதில் நான் நனைஞ்சிட்டு இருக்கும்போது பஸ்ஸு வராத மாதிரி வந்து தோணுச்சு. ஸோ அதனால வந்து நான் ரொம்ப பொறுமையாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்றது தான் இதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து பாருங்க, செலக்ட் த ஆப்ஷன் தட் கரெக்ட்லி ஃபார்ம்ஸ் தி செகண்ட் பேர் சிமிலர் டு தி ஃபர்ஸ்ட். ஸோ நம்ம வந்து பிரெட் இஸ் டு ஈஸ்ட் அப்படின்னு போடணும். ஸோ கர்ட் மேக் பண்ணுறது எது அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ பிரெட் மேக் பண்ணுறது ஈஸ்ட், கர்டை மேக் பண்ணுறது பாக்டீரியா. ஸோ தட் யூ ஹாவ் டு சூஸ். நெக்ஸ்ட் ஃபங்கை, ஃபங்கஸ், ஸ்பீஷியஸ், இதுக்கு வந்து என்ன கரெக்டானது, கரெக்டான மேட்ச் பண்ணுற சிமிலர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ ஃபங்கை அப்படின்றது ப்ளூரல், ஃபங்கஸ் அப்படின்றது சிங்குலர். அதே மாதிரி ஸ்பீஷியஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ளூரல். ஸோ இதுக்கான சிங்குலர் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் வந்து சர்ச் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணணும். இதே மாதிரி தான் மீதி இருக்கிறதும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரைட். அதாவது ஃபஸ்ட்டு ரெண்டு வேர்டுக்கும் உள்ள சிமிலாரிட்டி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த இருக்க வேர்டுக்கு எது சிமிலரான வேர்ட் அப்படின்றத இந்த ஆப்ஷன்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணி எடுத்து எழுதலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். என்னோட ஆன்சர்ஸ் வந்து வீடியோட எண்டில் கொடுத்துருக்கேன், நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கனெக்டிங் டு செல்ஃப் பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து நம்ம டூ எது டோன்ட் அப்படின்றத நம்ம வந்து டிக் பண்ணும். எது நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றதுக்கு டிக் மார்க், எதை நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்றதுக்கு கிராஸ் மார்க் போடணும். ஸோ அவாய்ட் லிட்டரிங் இன் பாண்ட்ஸ் அண்ட் வாட்டர் ரிசோர்ஸஸ். வாட்டர் ரிசோர்ஸஸ்லேயும் பாண்ட்ஸ்லேயும் குப்பை போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. எஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், யூஸிங் டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் கிளீனர்ஸ் தட் ஆர் நாட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி. ஸோ என்விரான்மெண்ட்டுக்கு, சுற்றுப்புற சூழலுக்கு எது வந்து மாசு, எது மாசுபடுத்துதோ அந்த டிட்டர்ஜென்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. நோ. ஸோ புட் இன்டு மார்க். த்ரோயிங் கெமிக்கல்ஸ் ஆர் லிக்விட்ஸ், ஸோ இதுவும் பண்ணக்கூடாத ஒன்று. சேவ் த ரெயின் வாட்டர், எஸ் வி ஹாவ் டு டூ இட். ஐ நெவர் டிஸ்போஸ் ஆஃப் அனிமல் ஆர் ஃபிஷ் என்ட்ரெயில்ஸ் இன் ஆர் அரவுண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ ஃப்ரெஷ் வாட்டர் இருக்கிற ஏரியாவில் வந்து எந்த அனிமல் வேஸ்ட் எதுவுமே வந்து நம்ம போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. எஸ், டிக் மார்க் போடணும். மிக்சிங் சத்சி வாட்டர் இன்டூ ஃப்ரெஷ் வாட்டர் ரிசோர்ஸஸ். ஸோ கழிவு நீரை வந்து குடிநீர் இருக்கிற இடத்துல வந்து கலக்க விடலாமா? நோ. ஸோ க்ராஸ் மார்க். ஸோ இது வந்து நீங்களாக பண்ண வேண்டிய ஆக்டிவிட்டி, பட் ஐ ஹெல்ப் யூ டு டூ இட். ஸோ கம்ப்ளீட் திஸ் அண்ட் தென் இந்த ஸ்டோரியை வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்டோரி தான், உங்களுக்கே வந்து கதை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து படித்து பார்க்கலாம். அண்ட் தென் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ கிளாரிஃபை யர் டவுட்ஸ் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.